உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். சுறுசுறுப்பா இருக்கணும்பா. கண்டிப்பானே, நிச்சயமா. ஒண்ணும் புரியலையே. என்னாச்சு மேடம்? லஞ்ச் பிரேக் முன்னாடி வரைக்கும் நல்லா தான ஓடிட்டு இருந்துச்சு. பெரியவர் வந்து சரி பண்ணிட்டு போனதுல இருந்து நல்லா தான ஓடிட்டு இருந்துச்சு. என்னன்னு பாக்குற மேடம். அண்ணே, என்ன டைய காணுமா? ஆமா மேடம், மிஷின் உள்ள இருந்த டை எப்படி காணாம போகும் தெரியல மேடம். டை இருந்தாதான் மிஷின் ரன் ஆகும் மேடம். இத பத்தி நல்லா தெரிஞ்சவங்க தான் மிஷினை ஓபன் பண்ணி உள்ள இருக்க டைய கலட்டி எடுத்துருக்காங்க மேடம். யார் இந்த வேலைய செஞ்சது உண்மையே சொல்லுங்க மேடம். எனக்கு இவங்க ரெண்டு பேர் மேல தான் டவுட்டா இருக்கு மேடம். காலையில இருந்து இவங்கள நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். மிஷின் ரிப்பேர் ஆகுறதுக்கு முன்னாடி கூட இவங்க ரெண்டு பேரும் மிஷின் பக்கத்துல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மிஷினே ரிப்பேர் ஆச்சு மேடம். மேடம், இப்ப நாங்க சாப்பிட்டு கைய கழுவிட்டு வரும்போது கூட இவங்க ரெண்டு பேரும் மிஷின் பக்கத்திலே இருந்தாங்க. நான் பார்த்தேன் மேடம். யார் இவங்க ரெண்டு பேரும்? புதுசா இருக்காங்க. தாரா மேடம் சொல்லிதான் மில்லுல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க மேடம். நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொன்னேன் மேடம். ஆனா தாரா மேடம், நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? இருங்க, சூர்யா சாருக்கு போன் பண்றேன்னு சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட அப்புறமா சொல்லிக்கலான்ட்டு. மரியாதையா டை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லிடுங்க மேடம். எங்களுக்கு எதுவும் தெரியாது மேடம். நாங்க எதுவுமே பண்ணல மேடம். மேடம், வீணா எங்க மேல சந்தேகப்படாதீங்க மேடம். உங்க மேல சந்தேகம் எல்லாம் இல்ல, உறுதியா நீங்க தான் பண்ணிருக்கீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். டைய எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க உண்மையே சொல்லுங்க. டை காணாம போனதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல மேடம். தாரா மேடம் ரெக்கமெண்டேஷன்ல நாங்க வந்ததுனால எங்க மேல பழி போடாதீங்க. முடிஞ்சா வேலைக்கு வச்சுக்கோங்க, இல்ல வேலையை விட்டு அனுப்பிச்சிருங்க. வெனிலா, நாம இப்படி எல்லாம் கேட்டா டை கிடைக்காது. நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. ஆ, ஓகே மேடம். ஆ, ஓகே சார். சார், நான் தான் போன் பண்ணேன் சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.